நீலாங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். வாங்காத கடனுக்கு வங்கியிலிருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் திருவாரூரை சேர்ந்த விவசாயிக்கு நடந்திருக்கிறது. கடன் வாங்காமலேயே 390,000 ரூபாய் கடன் வாங்கியதாக வங்கி நிர்வாகம் அந்த விவசாயிக்கு நோட்டீஸ் அனுப்பியதன் பகீர் பின்னணி என்ன? வாங்காத கடனுக்கு தவணை கட்டவில்லை என்று விவசாயிக்கு வங்கி நோட்டீஸ் அனுப்பியதுடன் அவரது மற்றொரு வங்கிக் கிளையில் உள்ள கணக்கிலிருந்து ப்ராசஸிங் கட்டணத்தையும் எடுத்துள்ளது. என்ன குழப்பம் இது? திருவாரூரை சேர்ந்தவர் விவசாயி பாண்டியன். இவருக்கு விளமல் பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையிலிருந்து நோட்டீஸ் ஒன்று வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடிதத்தை பிரித்து படித்து பார்த்த விவசாயிக்கு ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து போய் நின்றார். பாண்டியன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் விளமல் கிளையில் 390,000 ரூபாய் கடன் இருப்பதாகவும் அந்த கடனுக்கான வட்டியை கட்டவில்லை என்றால் 2 விழுக்காடு அபராதத்துடன் பணத்தை கட்ட வேண்டிய நிலை வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி பாண்டியன் கடன் வாங்காத போது எப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என்று குழம்பியுள்ளார். பின்னர் நேரடியாக SBI-யின் விளமல் கிளைக்கு சென்று விளக்கம் கேட்டுள்ளார். அப்போது வங்கி தரப்பில் தவறாக நோட்டீஸ் அனுப்பிவிட்டதாக விளக்கம் கூறியுள்ளனர். எனக்கு திருவாரூர் பாரத ஸ்டேட் வங்கி விளம்பல் பிரான்ச்சிலேருந்து ஒரு தபால் வந்தது. அந்த தபாலில் பார்த்தீங்கன்னா கடன் நீங்கள் சரியாக கட்டலைன்னா 2% கூடுதலாக வசூல் பண்ணிப்போன்னு சொன்னாங்க. நான் அந்த பிரான்ச்சில் எனக்கு அக்கௌண்ட்டும் இல்லை, கடன் இல்லை, எந்த ஒரு வரவு செலவும் இல்லை. நான் மெயின் பிரான்ச்சில் தான் கடன் வாங்கியிருக்கேன். சரி, அந்த கடனான்னு பார்த்தா அந்த கடனுக்கும் இந்த கடனுக்கும் சம்மந்தமே இல்லை. திருப்பி போய் மேனேஜரை போய் கேட்டேன். மேனேஜர் போய் அக்கௌண்ட்டை பாருங்கன்னாரு. பார்த்துட்டு நம்ம கடன் வாங்கினீங்களா, ஒழுங்காக கட்ட வேண்டியது என்ன, கட்டலைன்னா நோட்டீஸ் தான் ஏன் வரும்னாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்களே, கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு பாருங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் அடிச்சு பார்த்தாங்க. சரி சரி, நீங்கள் வாங்கலை, சரி போங்க அப்படின்ட்டாங்க. வங்கி தரப்பில் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று கூறியதை நம்பி பாண்டியன் நிம்மதியாக திரும்பினார். ஆனால் ஒரு சில தினங்களில் ஸ்டேட் வங்கியின் திருவாரூர் கிளையில் உள்ள பாண்டியனின் வங்கிக் கணக்கில் இருந்து 4,600 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது. இந்த பணம் எதற்காக எடுக்கப்பட்டது என்று வங்கிக் கிளையை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் கடனுக்கான ப்ராசஸிங் கட்டணம் என்று கூறியுள்ளனர். கடனே வாங்காத போது எப்படி ப்ராசஸிங் கட்டணம் எடுக்க முடியும் என்று கேட்டபோது வங்கி தரப்பில் சரிபார்த்துவிட்டு பணத்தை திருப்பி தருவதாக உறுதியளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் பணத்தை திருப்பி தராததால் மன உளைச்சலுக்கு ஆளான பாண்டியன் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக விளக்கம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். வெளியில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் 390,000 ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகினார் மாதிரியே அந்த நம்பரில் இருந்தது. திருப்பி அதிர்ச்சியாயோட போய் திருப்பி மேனேஜர் போய் என்ன சார் அந்த மாதிரியாக இருக்கா என்ன, நான் தான் கேன்சல் பண்ணிடுறேன், தேவையில்லாமல் ஏங்க நீங்கள் RBI-க்கெல்லாம் தபால் போடுறீங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க, சாதாரண விஷயத்தை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்கன்னாங்க. என்ன சார் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், நான் உங்கள் லோனை கேன்சல் பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு போங்கன்னாங்க. சரி சார், இந்த 4,900 ரூபாய் ப்ராசஸிங் சார்ஜ் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணிருக்கீங்க, எப்படி சார் ஏன் பர்மிஷன் இல்லாமல் என் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் எடுத்தீங்க என்ன? அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, 4,900 ரூபாய் நான் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் வாங்க சார் அப்படின்னாரு. இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்டேட் வங்கியின் விளமல் கிளை மேலாளர் சக்திவேல் விளக்கம் அளித்துள்ளார். வங்கியின் மேல்தான் தவறு உள்ளது என்றும் பாண்டியனுடைய கடன் தொடர்பான கணக்கு கடந்த 21ஆம் தேதியே மூடப்பட்டு விட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் அவருடைய கணக்கில் இருந்து பிடிக்கப்பட்ட 4,600 ரூபாயை மீண்டும் அவருடைய வங்கிக் கணக்கிலேயே செலுத்திவிட்டதாகவும் கிளை மேலாளர் சக்திவேல்